any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand அமுதன் முதல் ராஜன் தம்பி வரை ரசிகர்களை மிரள வைத்த வில்லன் நடிகர். நள்ளிரவில் டேனியல் பாலாஜிக்கு நடந்தது என்ன? கண்ணீருடன் வந்த வெற்றி மாறன். அதிர்ச்சியில் திரை உலகம். தமிழ் சினிமா திரை உலகில் தனது தனித்துவமான நடிப்பின் மூலம் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வந்தவர் நடிகர் டேனியல் பாலாஜி. இவர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய சித்தி என்ற சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து கடந்த 2003 வெளியான ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கிய டேனியல் பாலாஜி, நடிகர் கமல்ஹாசன், விஜய் மற்றும் சூர்யா உள்ளிட்ட முக்கிய நடிகர்களின் வெற்றி படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். அதிலும் வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் என்ற கதாபாத்திரத்தில் ஆங்கிலம் கலந்து ஒரு நக்கலான தோரணையில் கமல்ஹாசனை மிரட்டும் காட்சியில் டேனியல் பாலாஜியின் நடிப்பு திறன் அதிரடியாக இருக்கும். குறிப்பாக காக்க காக்க திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் அதிகாரியாகவும், பொல்லாதவன் திரைப்படத்தில் தன்னுடைய பகைக்காக அண்ணனையே கொல்லும் தம்பி ரவியாகவும், வடசென்னை திரைப்படத்தில் தம்பி என்ற முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்து ரசிகர்களுக்கு விருப்பமான ஒரு வில்லன் நடிகராக டேனியல் பாலாஜி மாறியிருந்தார். அதே வேளையில் இவருடைய நடிப்பென்பது ரசிகர்கள் மத்தியில் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து வந்த டேனியல் பாலாஜி ஏராளமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார். மேலும் ஆன்மீகவாதியான டேனியல் பாலாஜி ஆவடியில் அம்மன் கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறார். இதனிடையே கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான அரியவன் படத்தில் நடித்த டேனியல் பாலாஜி அதன் பின்னர் எந்த ஒரு படங்களிலும் கமிட் ஆகாமல் இருந்து வந்துள்ளார். தற்போது புரசை வாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்த டேனியல் பாலாஜி அடுத்ததாக வெற்றி மாறனின் வடசென்னை 2 முக்கிய ரோலில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் டேனியல் பாலாஜிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த 29 இரவு டேனியல் பாலாஜிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து அவருடன் இருந்தவர்கள் டேனியல் பாலாஜியை மீட்டு கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் டேனியல் பாலாஜி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தற்போது அவருடைய மரணம் திரை உலகினர் மற்றும் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதே வேளையில் வெறும் 48 டேனியல் பாலாஜியின் இந்த திடீர் மறைவு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று பலரும் சமூக வலைதளங்களில் இரங்கல்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் இவர் மறைந்த நடிகர் முரளியின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நடிகர் டேனியல் பாலாஜி உயிரிழந்த தகவல் அறிந்ததும் முதல் ஆளாக இயக்குநர்கள் வெற்றி மாறன், கௌதம் மேனன், அமீர் ஆகியோர் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விரைந்தனர். அங்கு டேனியல் பாலாஜியின் உடலை பார்த்து கண்கலங்கிய பிரபலங்கள் அவருடைய கண்களை தானம் செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று மேற்கொண்டனர். முன்னதாக தனது கண்களை தானம் செய்ய நடிகர் டேனியல் பாலாஜி முடிவெடுத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி அவர் மறைவை அடுத்து அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டன. அதன் பிறகு டேனியல் பாலாஜியின் உடல் புரசை வாக்கத்தில் வரதம்மல் காலனியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது உடலுக்கு நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையடுத்து இவரது அண்ணன் பிள்ளைகளான மறைந்த நடிகர் முரளியின் மகன்கள் அதர்வா, ஆகாஷ் மற்றும் முரளியின் மனைவி ஆகியோர் டேனியல் பாலாஜியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து டேனியல் பாலாஜி உடல் இன்று மாலை 4 ஓட்டேரியில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. தற்போது டேனியல் பாலாஜியின் மறைவு திரைத்துறை வட்டாரத்தில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.